உயிரா சேனல் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து அதிவேகமா இப்ப பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த பறவை காய்ச்சல்ல வந்து இருக்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் அதுக்கடுத்து முட்டை வந்து சாப்பிடலாமா, இது வந்து சாப்பிட்டா எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ற விஷயம் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மனுஷங்கள் வந்து மனுஷங்க பரவுமா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பறவையில இருந்து எப்படி மனுஷங்களுக்கு பரவுது அப்படின்னு சொல்ற விஷயத்த தான் வந்து இன்னைக்கு வந்து வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும், மனுஷங்களுக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ற விஷயம் தான் வந்து வீடியோக்களை பார்க்குறோம். ஸோ வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம உணவு பற்றியும் உடலை பற்றியும் பல இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுற சேனல். இது மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன நினைச்சிங்கன்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிக்கன் முட்டை அப்படிங்கிற இடத்துல இந்த முட்டையும் சிக்கனை வந்து சாப்பிடலாமா, இந்த நேரத்தில் நம்ம சாப்பிடலாமா, இது எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த முட்டையில் சிக்கன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கனை வந்துட்டு குக் பண்ணி நல்லா சாப்பிட நல்ல ஒரு விஷயம். நம்மளோட தமிழ்நாடு ப்ராக்டிசஸில் நம்ம எல்லாரும் எப்படி பண்ணிட்டு இருப்போம், வீட்டில் சமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா குக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து நல்லா பாயில் பண்ணி நல்லா குக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சமைப்போம். ஸோ இது வந்து ஒரு 70 டிகிரி செல்சியஸை வச்சு நம்ம வந்து குக் பண்ணி சமைச்சு சாப்பிடலாம். இப்போ இந்த முட்டையை சாப்பிட்றதுல எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த முட்டையை வந்துட்டு நம்ம உடைக்கும் போது இந்த மஞ்சள் இருக்கும், இந்த மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அப்படியே நின்றுச்சு அப்படின்னா லைக் மஞ்சள் அப்படியே கரு அப்படியே இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, ஆனால் இந்த மஞ்சள் வந்து அப்படியே நல்லா வந்து உடைச்சிட்டோன்னே நமக்கு வந்து நிற்காமல் அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு சேஃபே கிடையாது. அந்த முட்டை கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுறத தவிர்க்கலாம். இது தவிர்த்து வந்து முட்டையும் வந்து நல்லா பாயில் பண்ணி வந்து இந்த நேரத்துக்கு சாப்பிட்டா நல்ல ஒரு விஷயம். ஸோ இப்போதைக்கு ராவாக சாப்பிட்றது வந்து தவிர்க்கலாம். ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நம்ம எப்படி சமைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சிக்கனாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த சிக்கனை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வேக வச்சு இன்னும் வேகாத மாதிரி சமைப்பாங்க. ஸோ அதை சாப்பிடும்போது அது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. நம்ம குக் பண்ணி நல்லா சாப்பிட்றதுனால நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம ப்ராக்டிசஸ் எடுத்து யூஸ் பண்ணி சாப்பிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பறவைங்கள்லேருந்து மனுஷங்களுக்கு எப்படி பரவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பறவைங்களுக்கு மனுஷங்களுக்கு எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ ஒரு வாத்தா இருக்கட்டும், இல்லை கோழியாக இருக்கட்டும், இந்த டாய்லெட் மூலயமா இது வந்து பரவ ஸ்டார்ட் ஆகுது. அது அதுக்கப்புறம் இல்லாமல் எப்படின்னா வந்து சலைவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், எச்சையிலேருந்தோ இல்லை நேசல் செக்ரேஷன் மூலயமா வந்து பரவுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்படி தான் பரவும். இது மனுஷங்களேருந்து மனுஷங்க பரவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனுஷங்களேருந்து மனுஷங்களாக பரவாதது இது வரைக்கும் எவிடன்ஸ் எதுவும் வரல. அப்படி வந்தது வந்து பார்த்திங்கன்னா இது மூலயமா தான் வந்து வருது. ஸோ இன்னும் ஒரு விஷயத்தை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை வந்து ஓடு இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும். இந்த வெள்ளை கலரில் சில வந்து பார்த்திங்கன்னா வந்து கோழி இதே வந்து வெள்ளை முட்டையில் வந்து அதோட டாய்லெட்டில் இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறதுலாம் அந்த அஃபெக்டடான வந்து அதாவது இந்த வைரஸ்னால அஃபெக்டட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த முட்டையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட் பட்டுட்டு நம்ம அதை வந்து தொடர்றதுனாலையோ இல்லை அது பக்கத்தில் லைக் யூஸ் பண்ணுறதுனாலையோ கண்டிப்பாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இப்படி வந்துடுச்சு மனுஷங்களுக்கு வந்துடுச்சு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃப் இருக்கும், ஃபீவர் இருக்கும், மசில்ஸ் எல்லாம் பெயின் இருக்கும், கண்டிப்பாக இப்படி தான் சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ நல்லா ஒரு தும்பலோ நம்மளுக்கு ஃபீவர் இருக்கும், இது மாதிரி வந்து சிம்டம்ஸ் தான் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து இப்போது வந்து அதிவேகமாக பரவிட்டுருக்கு எங்கே அப்படின்னா அதர் ஸ்டேட்டஸ்லாம் பரவிட்டுருக்கு. பட் இருந்தாலும் நம்ம குக்கிங் ப்ராக்டிசஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் பாயில் பண்ணி நல்லா சாப்பிட்ற நல்ல ஒரு விஷயம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. பிகாஸ் வந்து நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க, நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது, எடுத்துக்கலாமா எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி எடுத்துக்கலாம் எப்படி குக் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் போயிட்டு நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு போயிட்டு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற பல இன்ஃபர்மேஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.